ஜூலி பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளிவந்த போது அவருக்கு கடுமையான எதிர்ப்பை தான் சந்தித்திருந்தாங்கன்னு சொல்லி ஜூலி சொல்லியிருந்தாங்க. இப்படி தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அவரை தொடர்ந்து வருத்தெடுத்தது பற்றி ஜூலி பேசியிருக்காங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்கும் மனநிலையில் மக்கள் இல்லை, என் பெற்றோர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ஆனால் என்னை பார்த்ததும் சரியாகிட்டாங்க, என்னை தீவிரவாதியை விட மோசமாக நடத்தினாங்க, நீ செத்திருப்பேன்னு நினைச்சோம், நீ இன்னும் சாகலையானெல்லாம் கேட்டாங்க, மேலும் தான் மீண்டும் நிகழ்ச்சிக்கு வந்தபோது நீ ஒரு பொய்க்காரின்னு கத்துனாங்க, அது வருத்தமாக இருந்ததுன்னு ஜூலி மனமுடைஞ்சு பேசியிருந்தாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ, நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணியா? ஓவர் ஓவர். ஹலோ, நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஓவர் ஓவர். வா பங்கு, சொல்லு பங்கு, இந்த மாதிரி சின்ன வயசுல மேட்ச் பாக்ஸ் வச்சு ஃபோன் பேசிருக்கீங்களா? கண்டிப்பா பேசிருப்பீங்க. அப்போ மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓவர் ஓவர்.